அதிரடியான திருப்பங்கள் இருந்தால் மட்டும்தான் கதை இதுக்கப்புறம் ஓட வைக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணியோ என்னவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா இருந்த மனுஷனான ராமமூர்த்தியை போட்டு திருட்டாங்க அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த மரணத்தை வச்சு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆறு எபிசோட் முதல்ல வந்து அவருடைய மரணத்தை வீட்டில் எல்லாரும் ஜீரணிக்க ட்ரை பண்ணதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தங்களாக வரதுலேருந்து வந்து இப்போ கோபிக்கு எந்த உரிமையும் கிடையாது எல்லா உரிமையும் பாக்கியாவுக்கு தான் சொன்னதுலேருந்து இறுதி ஊர்வலம் இறுதி காட்சி கொல்லி வைக்கிற வரைக்கும் எடுத்து முடிச்சிட்டாங்க ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுக்கணுங்க அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில் வந்து யுவன் சங்கராஜா அவர்களுடைய பாடலாம் வேற வச்சு அப்படியே வந்து அழகா வந்து முடிச்சிட்டாங்க ஆனால் இது அழகா முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகையா முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ நெகட்டிவிட்டி அழுகை இதுதான் வந்து செல்லாகுது இதுதான் விற்குது அப்படிங்கறது தெரிஞ்சு அதை கொண்டுவரப்பட்ட மாதிரி கதையில முற்போக்கா இல்லை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய கருத்துக்கள்லாம் முதல்ல வந்து கொண்டு போகிற மாதிரி காமிச்சாங்க ஒரு பக்கம் பழனிச்சாமி பாக்யா திருமணம் என்ன இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு முதிர் பருவத்து கர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு படம் கூட இப்போ ரீசெண்டாக வந்துச்சு வீட்டில் விஷேஷம்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வசி மேம்க்கு வந்து பிரெக்னென்ட் ஆகிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசங்களாக இருக்கும்போது அம்மா ப்ரெக்னெண்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி வந்து இங்கே பார்த்திங்கன்னா ராதிகாவுடைய பிரக்னன்சி ட்ராக் வந்துச்சு அந்த ட்ராக்குக்கு நிறைய நெகட்டிவிட்டி வந்ததுக்கப்புறமா மக்கள்லாம் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன அப்புறமா அந்த ட்ராக்கை வச்சு இன்னொரு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்தாங்க அப்படியே கரு கலைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ கடைசியில் வந்து ஈஸ்வரி மேலே பழி ஈஸ்வரி ஜெயில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சு இப்போ வந்து இவரையும் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பந்து விளாடுற மாதிரி ஒரு வாரம் வந்து இந்த வீட்டிலேருந்து யாராச்சும் வந்து கிளம்பி கோபி வீட்டுக்கு போவாங்க இன்னொரு வாரம் கோபி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருவாரு குடிச்சுட்டு விழுந்து கிடப்பார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இங்கே வந்துருவார் அதுக்கடுத்த வாரம் கோபி வந்துருக்காருன்னு ராதிகா வந்துருவாங்க அப்புறம் கோபி ராதிகா வீட்டை விட்டு திறந்துறது அப்புறம் இந்த வீட்டிலேருந்து நோத்தங்க போகிறது முதல்ல தாத்தா போனாங்க அப்புறம் பாட்டி போனாங்க இனியா போனாங்க அப்படின்னு கதையை கொண்டு போய்ட்டு இப்போ கடைசியில திருப்பி இப்போ கோபி வீட்டுக்கு போறதுக்கு ஆட்களே இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுதல வந்து வீட்டை விட்டே துரத்திட்டாங்க ஹோட்டல் ரூம்லயே இருக்கார் மூணு நாளா ஹோட்டல் ரூம்லாம் கிடக்கிறாரு அவர் இப்போ திருப்பி அவர் வீட்டுக்கு வர போறாரா தாத்தாவுடைய மரணத்துக்கு பிறகு என்ன ஏதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல இதுக்கு நடுவில் இப்போ வந்து கோபியை வந்து அப்படியே எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்திட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அவர் தகுதியானவர் அந்த காயப்படுறதுக்கு தகுதியானவர் தான் ஏன்னா அவர் வந்து அவங்களோட அப்பா அம்மா கூட மதிச்சதில்லை அவங்க அப்பாவுக்கு வந்து பொய் சொல்லிட்டு தெரிஞ்சவர் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு அவங்கள பார்த்துக்கணுங்கிற எண்ணம் கூட அவருக்கு பாதினால இருந்தது இல்லை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா கையில் ஒப்படைச்சு அப்படியே போய்ட்டு ஆனால் பாக்கியாவோட பிஸ்னஸையும் கெடுத்து விட பார்த்தார் ஸோ பாக்கியாவுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தான் அந்த கொல்லி வைக்கிறதுங்கிற உரிமை ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு இப்ப கதையில அடுத்து என்ன பண்றது ஒரு காலத்தில் போட்டு தள்ளியாச்சு இன்னும் ஈஸ்வரி பெண்டிங்ல இருக்காங்க அவங்கள வந்து போட்டு தள்ளணுமா வேணாமான்னு முடிவு பண்ணணும் இல்ல கதையை வந்து பாத்தீங்கன்னா எழில் வந்து வாழ்க்கையில் முன்னேறாருன்னு வச்சா ஏற்கனவே அந்த ட்ராக்கை வந்து யாரும் பெருசா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பாக்குறது இல்லை ஏன்னா வந்து எழுதில வேற இப்ப புதுசா மாத்திருக்காங்க அவருக்கு ஸ்ட்ராங்கா வச்சு அவர் சினிமா கொண்டு கொண்டதா அது பெருசா டிஆர்பியில் ஓடுமா எடுபடுமாங்கிறது தெரிய வரல அப்போ திருப்பி வந்து பாக்கியாவுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பழனிச்சாமியோட அம்மாட்ட பேசி கல்யாணம்னு சொல்ல அதுக்கு எடுத்து விட்றதுக்காகவும் இந்த பிஸ்னஸே மொத்தம் கெடுத்து விடறதுக்காக ஓப்பியாக ட்ரை பண்ண அதை வச்சு நடக்கிற தகுடு தத்தங்கள்னு கொண்டு போனால் மட்டும் தான் அந்த கதையை பல மாசத்துக்கு கொண்டு போக முடியும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறமா டிஆர்பி எப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கலாம்னு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க முடிச்சு விட்ருலாங்கிறீங்களா இல்லை வந்து ஏப்ரல் வரைக்கும் போனால் என்ன மாதிரி கதை கிளம்புறதுதான் பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ